கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தரக்கூடிய நல்வார்த்தை நீதிமொழிகள் பத்தாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் சொற்களின் மிகுதியில் பாவம் பாவமில்லாமற் போகாது தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான் பிரியமானவர்களே இன்றைய உலகில் செல்போனின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது படித்தவர்கள் படிக்காதவர்கள் பாமரர்கள் என்று அளவில்லாமல் அனைவரும் செல்போன் இல்லாமல் வாழ முடியாது என்ற நிலைமையில் இருக்கிறோம் தகவல்களை பரிமாற நல்ல ஒரு விஞ்ஞான வளர்ச்சிதான் அது ஆனால் இன்றைக்கு பலரது பொழுதுபோக்கே செல்போன் என்று ஆகிவிட்டது பலர் செல்போனில் தங்கள் நண்பர்களோடு அல்லது உறவினர்களோடு பேச ஆரம்பித்தால் அவர்கள் சொல்ல வரும் தகவல்களை ஓரிரு நிமிடங்களில் பேசி முடித்துவிட்டு பின்னர் மற்றவர்களைப் பற்றி பேச ஆரம்பித்து விடுவர் ஒரு சில நேரங்களில் இருக்கும் இந்த பேச்சுக்கள் பல நேரங்களில் மற்றவர்களை பற்றி புறங்கூறுகிற சுபாவத்தை பிரிவினையை கொண்டு வரும் சுபாவத்தை நமக்குள் விதைக்கிறது மற்றவர்கள் மேல் கசப்பை வெறுப்பை பொறாமையை கூட அது தரக்கூடும் இது போன்ற சுபாவங்கள் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கே தடையை கொண்டு வரும் அதிக பேச்சு ஆபத்தில் முடியும் தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது தேவையற்ற பேச்சுக்களை தவிர்த்து தேவையானவற்றை மட்டும் பேசி ஞானமாய் நடந்து கொள்வோம் ஜெபிப்போமா நல்ல தகப்பனே இந்த நல்வார்த்தையை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் நாங்கள் மற்றவர்களை குறித்து புறம் பேசாதபடி ஒரு தீர்மானம் எடுக்கிறோம் எங்களுடைய கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு அல்லது ஆசீர்வாதத்திற்கு எந்த தடையும் வராதபடி எங்களை காத்து கொள்ளுங்க செல்போன் சாட்டிங் அல்லது நேரில் நண்பர்களோடு உறவினர்களோடு பேசும்போது அரட்டை என்கிற பேரில் சாத்தான் நீங்களை விளத்தல்லாதபடிக்கு எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க முன்னர் செய்த எங்கள் தவறுகளை இரக்கமாய் மன்னியீங்க எல்லா துதி கன எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் இந்த நல்வார்த்தையை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கச் செய்யுங்கள் கர்த்தர் உங்களை அளவு